இங்கே பாராட்டப்பட வேண்டியது இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகன் இசையமைப்பாளர். இசையமைப்பாளருடைய பாடல்கள் வந்து உண்மையிலேயே விஷுவலாக பார்த்ததும் சரி, இல்லை மேடையில் வந்து பாடி காட்டினதும் சரி, ஆடி காட்டின எல்லா பாடல்களுமே வந்து உண்மையிலே சமீபத்தில் கேட்ட பாடல்களை வந்து நிச்சயமாக பாராட்ட வேண்டிய பாடல்கள். அதற்காக நான் இசையமைப்பாளர் தனியாகவே உண்மையில் சொன்னால் ஒரு பெரிய ஏமாற்றம். நாங்கள் கலைத்துறையில் தான் இருக்கோம், இருந்தாலும் இது பார்க்கும்போது என்ன இந்த அளவுக்கு இசை இருக்க போகுதுன்னு நினச்சேன். இசையில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு இங்கே வந்து பார்த்த பிறகு தான் உண்மையிலே இசையமைப்பாளருடைய திறமையை வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். இது நிச்சயமாக மற்ற தயாரிப்பாளர்களுக்கு இது பயன்படும். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், புதுசாக வரக்கூடிய டெக்னீஷியன்களெல்லாம் வந்து தயவுசெய்து அந்த பேனரில் பேர் போடும்போது இசை என்றதாவது போடணும். ஏன்னா ஒரு இளையராஜாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற அறிமுகமான இசையமைப்பாளருக்கு தேவையில்லை. ஆனால் புதுசாக தெரியாதவங்களுக்கு உண்மையிலே வந்து அது ஒரு மாடர்னாக வந்து மற்றவங்க மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அது வேண்டியது இல்லை. ஏன்னா வந்து ஒரு இசைன்னா இசைன்னு சொல்லும்போது தான் மற்றவர்களுக்கு அது வந்து ஒரு பதிவு செய்யப்படும். அந்த அடிப்படையில் என்னுடைய வேண்டுகோள், இனிமேல் வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய இசையமைப்பாளர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களெல்லாம் அந்த இசைன்றதா இல்லை என்னென்ன டெக்னீஷியன்ஸ், கேமரான்னா கேமரா போடணும். ஏன்னா சில நல்ல டெக்னீஷியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் டிவியில் பார்க்கும்போது கூட சில பாடல்கள் வந்து அற்புதமாக கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க, அற்புதமான லிரிக்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடலாசிரியர்களெல்லாம் நல்ல அற்புதமாக எழுதியிருக்காங்க, தெளிவாக எழுதியிருக்காங்க, வார்த்தைகள் வந்து சுத்தமாக புரியுது. ஆனால் பாடலாசிரியர் யாருன்னு தெரிஞ்சால் தானே நம்ம அது வந்து பாராட்ட முடியுன்ற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும். அதனால் வந்து இதெல்லாம் புதுசாக வரும்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் யார் யார் என்னன்றது வந்து போட்டால் அது நல்லா இருக்குன்றது தான். இதே மாதிரி ஊடகங்களும் வந்து இப்போ சமீபத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் அந்த ஆர்ட் டைரக்டர் கூட சொன்னால் நல்லா இருக்கு. ஏன்னா வரும்போது ஒரு சில பாடல்கள் பார்க்கும்போது யார் அந்த கோரியோகிராஃபர், யார் அந்த ஆர்ட் டைரக்டர்ன்றதெல்லாம் இன்றைக்கு எலிக்கு வரக்கூடிய புதுசாக வரக்கூடிய தயாரிப்பாளருக்கு வந்து பெரும் உதவியாக இருக்கும். சமுதாயத்தில் வந்து நீங்கள் அந்த காலத்தில் பார்க்கும்போது கலைஞர்களுக்கு வந்து வீடு மட்டும் இல்லை, வெறும் குடிக்க தண்ணி கூட குடிக்காத ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது படிப்படியாக மாறி நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ சமுதாயத்திலையும் வந்து உண்மையில் பார்க்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு மரியாதை தேடி கொடுத்து அவங்களும் சமுதாயத்தில் வந்து ஒரு பொறுப்பானவர்கள் என்று ஒரு அங்கீகாரம் கிடைத்தது வந்து முதலாக சொல்ல வேண்டியது நம்ம இந்தியாவிலேயே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து நம்ம அவர் மறக்க முடியாது. அவர் செய்த ஒரு பெரிய காரியம்தான் இன்றைக்கி நாட்டில் வந்து சினிமாக்காரங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இப்போவும் சில இடங்களில் வந்து வீடு தரமாட்டான்றாங்கன்னு அது வேறு விஷயம், அது நம்ம வாடகை கொடுக்கறது இல்லை, அதனால் தரமாட்டான்றாங்க. ஆகையால் ஆனால் இங்கே தயாரிப்பாளர் வந்து அறிமுகப்படுத்தும் போது அவருடைய நட்பு, அதாவது அவர் துபாயில் சினிமாவை அவர் எந்த அளவுக்கு நேசித்தார், அங்கே அவருடைய நட்பு ரீதியாக தான் இங்கே வந்திருக்கிற பெரும்பாலும். நாங்கள் ஏதோ சங்கத்தின் சார்பில் நாங்கள் வந்திருக்கோம், இருந்தாலும் அவர் நட்பு ரீதியாக எத்தனை பேர் அவருடைய நண்பர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அவர் வந்து தைரியமாக துணிச்சலாக அவங்களுடைய பிரதரையே வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காருன்னு சொல்லும்போது, ஸோ இது ஒரு குடும்ப படமாக அமைந்திருக்கு. அதே நேரத்தில் அந்த இன்வெஸ்ட் பண்ண தயாரிப்பாளருக்கு அந்த முதலீடு வந்து சேரணும், அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஒரு பிரம்மாண்டமாக பாடல்கள் அது நல்ல அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி எல்லாரையும் அந்த எங்களுக்கு ஒரு துபாயில் இருக்கிற ஃபீலிங்கை வந்து சில பாட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் இப்போ அறிமுகமானதுனால இவரை நம்பி துபாய்க்கு நாங்கள் எல்லாம் கூட தைரியமாக போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாண்டியராஜனாக தான் சொன்னார், சார் துபாய் போனால் நல்லா கவனிப்பார் சார் அவர், ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி. அந்த ஒரு அனுபவத்தில் வந்து நிச்சயமாக நாங்கள் இந்த மற்ற டெக்னீஷியன்ஸ், கேமராமேனாக இருந்தாலும் கோரியோகிராஃபர், ஹீரோ, ஹீரோயின், ஹீரோயின் அழகாக இருக்குது, சிரிக்கும் போதெல்லாம் வந்திருக்காங்களாம் தெரியல. இப்போல்லாம் ஹீரோயின்லாம் வந்திருக்காங்களா? ஓ பரவாயில்ல சார், ஓகே சார், சந்தோஷமாக. ஏன்னா இப்போ சமீபத்தில் எல்லாம் ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடியோ ஃபங்க்ஷன் வரல, அது நான் ஒரு மேடையில் பேசி அது பெரிய சர்ச்சையாக போய் பேப்பர்லேருந்து கோர்ட்டு வரலும் போயிருக்கு.
நல்ல விஷயங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க, இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போவாங்க, அப்படி ஒரு நாகரிகம் இந்த கலாச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெற வேண்டும், தயாரிப்பாளருக்கு போட்ட முதலீடு திரும்ப வர வேண்டும், அதே போல் திரும்ப பல படங்களை அவர் எடுத்து நண்பர்களுக்கு இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் தயவுசெய்து ஒரு வேண்டுகோள், உங்கள் மாதிரி துபாயிலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இங்கே பல தயாரிப்பாளர்களுக்கு பணம், அதாவது அனுபவம் இருக்கே தவிர கையில் முதலீடுக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் மாதிரி ஒரு தயாரிப்பாளர்கள் வரும்போது இங்கே உள்ள தயாரிப்பாளர்களும் இணைத்து அவங்களுக்கும் ஒரு பங்கு வர மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப அவங்க படம் எடுப்பதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு, ஆக டெய்லி நான் இந்த ஊடகங்களையும் பத்திரிகை நம்மளும் டெய்லி சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் ஓயாமல். அதனால் அவங்களையும் வந்து சந்திப்பதற்கு வந்து நீங்கள் வாய்ப்பளிப்பதற்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு படம் ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னா அதுக்கு எவ்வளோ உழைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது சொல்லணும். ஜெகபர் சார் தான் எனக்கு முதல்ல நண்பர், அதுக்கப்புறம் தான் கஜாலி சார் தெரியும். எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் இரவு ஒரு 11 மணி இருக்கும், என்னை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் கஜாலி சார். என்ன பண்ணேன், இல்லை நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பண்ணார். போங்க, இங்கே அவன் பண்ணவனே படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், நீங்கள் என்ன தெரியணும், நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நான் எதுவும் பண்ணல ஆனால் பண்ணிடுவேன் அப்படின்னா. முதல்ல வந்து ஒரு படம் என் கூட ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணுறீங்க சரியா அப்படின்னா, நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னா. இப்போ வரைக்கும் ஆன்சரே பண்ணல. நான் ஜெகபர் சார் கேட்குறேன், சார் என்ன சார் அவர் டைரக்ட் பண்ண, நான் ஒன்றும் பண்ணலங்க, நான் பின்னாடி இருப்பேன், பின்னாடி இருந்து நான் வந்து அப்படின்னாரு. அதுக்கப்புறமா தான் திடீர்னு ஒரு நாள் என்னோடய படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கும்போது சுப்பு சொன்னார், ஆனால் நான் காரைக்குடி போகிறேன் நாளைக்கு அப்படின்னா. எங்கே அப்படின்னா, கஜாலி சாரோட படம் அப்படின்னாரு. ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க, நான் ஒரு 7 நாள் நடிக்க போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆடியோ லான்ச். நான் எந்த படத்தில் வேலை பாருங்கன்னு சொன்னோம், அந்த படத்தையும் நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். என் பின்னாடியே வந்துட்டார் ஆடியோ லான்ச்சுக்கு. இந்த தன்னம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிக பெருசாக வெற்றி பெறணும், கஜாலி வெல்லணும். மீண்டும் ஒரு முறை இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.